வணக்கம் அன்பான் தன்னர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் குழந்தையை கடத்திய 9 வயது சிறுவன் சிக்கியது எப்படி, சென்னையில் தெருவில் விளையாடிய 2.5 வயது குழந்தையை கடத்திய சிறுவனை கைது செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த முகமது இலியாஸ் என்பவரின் மகன் முகமது சாது நேற்று முன்தினம் தெருவில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு சைக்கிளில் வந்த 9 வயது மதிக்கத்தக்க சிறுவன் சைக்கிளில் சாதுவை அழைத்து சென்றுள்ளான். இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்திய போலீசார் அப்பகுதி சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் சிறுவன் ஒருவன் ஆரஞ்சு நிற சைக்கிளில் குழந்தையை கடத்தியது தெரிய வந்தது. இதனை அடுத்து கொருக்குப்பேட்டை பகுதியில் சிறுவன் இருப்பதை கண்டறிந்து தனிப்படையினர் குழந்தையை பத்திரமாக மீட்டனர். சிறுவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவன் கூலி தொழிலாளியின் மகன் என தெரிய வந்தது. விளையாடுவதற்காகவே குழந்தையை சிறுவன் கடத்தியதாக போலீசார் கூறியுள்ளனர். ஆனால் ஆரஞ்சு நிறத்திலான சைக்கிள் நிறத்தை கடத்தலுக்கு பின்னர் சிறுவன் மாற்றியுள்ளதனால் சந்தேகத்தின் பேரில் அவனை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதையடுத்து நேற்றிரவு தந்தை இலியாசிடம் குழந்தை முகமது சாதுவை போலீசார் ஒப்படைத்தனர். அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.